சென்னை பெரியார் துறையில் புத்தக வெளியீட்டு விழாவில் திமுக தலைவர் திரு கருணாநிதி பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இறுதியிலே பேச வேண்டிய அண்ணா அவர்கள் எனக்கு இன்னொரு மாணவர் இருக்கிறார், அவர் பேசுவார் என்று குறிப்பிட்டு அவர் சொல்லிட்டார். அந்த இளைஞர் வந்து பேசினார். யார் இந்த இளைஞர்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இருந்து அண்ணாவர்களால் பாராட்டப்பட்ட அழைத்து வரப்பட்ட அந்த இளைஞர் யார்? 1942 ஆண்டில் அந்த மேடையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த இளைஞர் யார்? அவர்தான் என்னுடைய ஆரோக்கிய நண்பராக இதுவரையிலே விளங்கிக் கொண்டிருக்கிற இளமையான பேராசிரியர்களாவார். பேராசிரியர் பேசி பிடித்த பிறகு அடுத்த நாளையை நம்முடைய திராவிட இயக்கத்திலே உள்ளவர்கள் மேற்கொள்ளுகின்ற வழக்கம் போல் அவரை மறுநாள் தேதியை கேட்க ஆரம்பித்தேன். அவருடைய பேச்சை கேட்டு அதிலே கோரப்பட்டு மாணவர்கள் எல்லாம் அந்த பேச்சிலே மயங்கி அவரை பார்த்து நீங்கள் திருவாரூர் திமுக தலைவர் திரு கருணாநிதி பேசிக் கொண்டிருந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். சென்னை பெரியார் திடலில் இருந்து நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். அந்த தேதியை கொடுத்தார்கள். அந்த தேதியிலே அந்த விழா நடைபெற்றது. இப்படித்தான் எனக்கும் பேராசிரியருக்கும் அறிமுகம் ஏற்பட்டது. 42 தமிழ் மாணவர் பந்தம் நான் உருவாக்கிய ஒரு பந்தம். அந்த பந்தத்தில் ஆண்டு விழா, அதிலே பேசியவர் விழாவில் பேசினார் நம்முடைய பேராசிரியர்கள். அந்த விழாவிற்கு அழைக்கும் சென்றில் பெரும்பாலோர் வரவில்லை. அவர்களெல்லாம் வருவார்கள் என்று அவர்களோடு எதிர்பார்த்து அவர்களை வரவேற்க திருவாரூர் புகைவெட்டு நிலையத்திலே காத்திருந்த என்னை அப்பொழுது ரயிலே இறங்கிய நம்முடைய பேராசிரியரான் சந்தித்து நாரிட்டல் இருவரும் தமிழ் மன்றத்துக்கு செல்லலாம் என்று அழைத்து சென்றார்கள். அன்றைக்கு தமிழ் மன்றத்தை விழாவை சிறப்பிக்க இணைந்து சென்ற நாங்கள் தான். அந்த காலமாக 1972 முதல் இன்று வரையில் இந்த இயக்கத்தை இணைந்து வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் பெருமையோடு சொல்ல, பெருமகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகின்றேன். நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன், நாங்கள் எல்லாம் உங்களுக்காக பேசுகிறோம், பேராசிரியர் எங்களுக்காக பேசுகிறார் என்று நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன், பல விழாக்களிலே சொல்லியிருக்கிறேன். இப்படி எங்களுக்காக பேசுகிறார் சொல்லுகிற அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவ்வளவு விஷயங்களை பேராசிரியர்கள் தன்னுடைய உரையிலே அன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். அன்று மாணவர்களாக இருந்து நம்முடைய பேராசிரியர் அன்பழகன் அவர்களும்